ஹே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வந்து அதில் நிறைய பேர் சில டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ. என்ன என்ன கொஸ்டின் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்கன்னா, இல்லை எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க வந்து பிக்பாஸ் இல்லைங்க, நம்ம டோல் பிளாஸாவில் வந்து ஃப்ரீயாக வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தலைப்பு செய்திகளும் பார்த்துருக்கோம். மெசேஜும் வந்து சில பேர்லாம் வந்து போட்டிருக்காங்க. வந்து அதில் சில பேர் வந்து பேசிக்கான ஒரு மூணு நாள் கேள்வி வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆமாம், அந்த மஞ்சள் கோடு வந்து எங்கேப்பா இருக்கும், அந்த எல்லோ லைன் வந்து எந்த இடத்துல வரைஞ்சிருப்பாங்க டோல்கேட்டில். அதில் சில பேர் வந்து 100 மீட்டர், 1000 மீட்டர், 2000 மீட்டர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், 3 நிமிஷம் வந்து மேலே போச்சுன்னா ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, எப்படி நான் அந்த 3 நிமிஷத்தை வந்து இது பண்ணுறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமோ இல்லை இந்த திட்டமோ வந்து என்னையில் இந்த அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன கேள்விகள்லாம் வந்து நம்ம மனசில் வந்து தோணிக்கிட்டே இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் எளிமையா வந்து புரிய வைக்கலாம் அப்படின்றது அந்த பதிவு. ஏன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த லாயர் வந்து என்ன பண்ணாரு, கன்சியூமர் கூட்டுக்கு வந்து என்ன கொடுத்தாரு, அவர் என்ன கேள்வி கேட்டாரு, என்ன பதில் சொன்னாங்க, எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு போற மாதிரி வந்து அந்த டாக்குமெண்ட்டையும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். சோ எல்லோ லைன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துலலாம் இருக்காதுங்க, வந்து உங்கள் டோலுக்கு பக்கத்திலே தான் வந்து அந்த எல்லோ லைன் வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து பாருங்கள், இதுதான் அந்த எல்லோ லைன். நம்ம டோல் பிளாஸாவில் நீங்கள் எல்லோ லைனை தாண்டி 3 நிமிஷம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்களா, அது இதுதான் அந்த எல்லோ லைன். ஸோ எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் அந்த எல்லோ லைன். இது வந்து ஒரு 20, 30, 40 வண்டிக்கு பின்னாடியெலாம் இருக்காது. வந்து டோலை ஒட்டு நாப்பில் கரெக்டாக இருக்கும் இந்த எல்லோ லைன். வந்து எல்லா டோல்கேட்லேயும் இதை வரைஞ்சிருப்பாங்க. வந்து ஸோ இந்த எல்லோ லைனை தாண்டி நம்ம வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் தான் ஃப்ரீ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் என்றைக்கு அமலுக்கு வரணும், இந்த திட்டம்லாம் ஏற்கனவே அமலுக்கு இல்லை தான் இருக்குது. வந்து அப்போ இவ்வளோ நாள் நம்மளாம் ஏமாந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுட்லாம் வேணாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து ஏமாற்றிட்டு தான் இருந்தாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து, சரி ஓகே, இதை வந்து எப்படி வந்து நான் அந்த 3 நிமிஷம் வந்து நான் வெயிட் பண்ணேன் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம நண்பர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அவரோட கார்ல இருந்து அவரோட டைம் எடுத்துட்டாரு. எல்லோ லைனுக்கு பின்னாடி தான் அவர் கார் நிக்கவும் வீடியோ எடுத்தாப்ல, நேராக போவாப்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அந்த டோல்கேட்காரன் வந்து, இல்லை சார், நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல, இப்போ தான் வந்து நின்னீங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த வீடியோ எடுத்து காமிப்பார். வந்து அதில் வந்து அவர் இன்னொன்று சொல்லுவார், வந்து சி, நீங்கள் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இதுலேயும் கூட வந்து பின்னாடி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று, எனக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிவிட போகிறீங்களா, இல்லை பின்னாடி இருக்க ஒரு 50 பேருக்கு ஃப்ரீயாக அனுப்பிவிட போகிறீங்களா அப்படின்ற மாதிரியும் அவர் போட்டு கடைசியில் வந்து ஃப்ரீயாக போயிடுறாரு. வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எல்லா பேரும் வந்து டோல் பிளாஸா வந்து ஒரு ட்ரோல் பிளாஸாவாக தான் மாற்ற போகிறாங்க. எத்தனை ட்ரோல் வீடியோ வரப்போகுன்னு தெரில, இல்லை எத்தனை பேர் சண்டை போட போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேரும் வந்து அவங்கவுங்க டோல் பிளாஸாவில் போட்ட சண்டைகளை தான் வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது ஒரு நல்ல விழிப்புணர்வு தான் வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது வந்து, அவங்க நம்ம ஆளுங்க வந்து பாதி பேர் ஹிந்தியில் தான் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு மணி நைகே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் பேசுகிறது நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுகிற அவனுக்கு புரியாது. 3 நிமிஷம் ஓகேயா மணி நைகே அப்படின்னு சொல்லிட்டு, பாய் பாய், சி யூ, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. இதில் தனி மனித ஒழுக்கம் வேற முக்கியம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே கேட்க போகிறதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு லைன் வந்து போட்டிருப்பாங்க. கார் வந்து எந்த லைனில் போகணும், பஸ் எந்த லைன், ட்ரக்கு எந்த லைன். நீங்கள் பாட்டுக்கு வந்து பஸ்ஸு போகிற லைனில் போய் நின்றுட்டு, ஏன்னா நம்ம தான் வந்து அவசரத்தில் வந்து கரெக்டாக போகணுமே வந்து. ஸோ அதனால் எதையுமே மதிக்காம தான் ஓட்டு வந்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் பாட்டுக்கு வந்து பஸ் லைனில் போய் நின்றுட்டு, நான் 3 நிமிஷம் நின்றேன், 5 நிமிஷம் நின்றுன்னு சொன்னால் டோல் கேட்டுக்காரன் வந்து காசு தர மாட்டான் வந்து. ஸோ அந்த டோல் பிளாஸா வந்து அவனோட விதிப்படி வந்து லேன் 1 வந்து கார் அப்படின்னா வந்து நீங்கள் கார் லைனில் தான் போகணும். கார் லைனில் தான் நின்று இந்த மாதிரி நான் 3 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணேன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பேச முடியும். நீங்கள் லேன் மாறி வந்து போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து காசு தரமாட்டானுங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லோரும் லேனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதையாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம். வந்து சரி, இனிமேல் வந்து நம்ம டோல் பிளாஸா தான்.